தமிழ் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களோடு இணைந்திருப்பதற்கு நன்றி. ஜூன் மாதத்தில் சூரியன் ரிஷபம் மற்றும் மிதுன ராசியில் பயணம் செய்கிறார். ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை மாதம். இந்த மாதத்தில் சில ராசிக்காரர்களுக்கு நவகிரகங்களின் சஞ்சாரத்தினால் அதிர்ஷ்டமும் வரும், சில பேருக்கு யோகமும் ஏற்படும். ஜூன் மாதம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கப் போகிறது, என்ன மாதிரியான பலன் கிடைக்கப் போகிறது என்பதனை காண்போம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் காரிய வெற்றிகள் நிறைந்த மாதமாகவே அமையப் போகிறது. உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராகுவுடன் 12 வீட்டில் இணைந்துள்ளார். எனவே கவலைகள் கஷ்டங்கள் நீங்கப் போகிறது இந்த ஜூன் மாதத்தில். மேலும் உங்கள் ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்று அமரப்போவதால் முகத்தில் பொலிவு அதிகரிக்கும். மேலும் கல்யாண கலை வந்துவிட்டதென்றே கூறலாம். திருமண சுபகாரியங்களுக்கு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடங்கலாம். அதில் நல்ல முன்னேற்றமும் காணப்படும். இந்த ஜூன் மாதத்தில் குடும்பத்தில் புத்திர பாக்கியம் கைகூடி வரும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த ஜூன் மாதம் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும் மாதமாகவும், கஷ்டங்கள் நீங்கி விடிவு காலம் பிறக்கப் போகிற மாதமாகவுமே உங்களது வாழ்க்கையில் அமையப் போகிறது. மேலும் இந்த மாதத்தில் பண வருமானம் வரும். திடீர் செலவுகளும் அவ்வப்பொழுது எட்டி பார்க்கும். இந்த மாதத்தில் குடும்ப வாழ்க்கையில் குதூகலம் உண்டாகும். பிள்ளைகள் வழியிலும் நல்ல செய்தி தேடி வரப்போகிறது. இந்த மாதத்தில் எண்ணங்கள் தெளிவடையும். வேலையில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். தாய் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும். இந்த ஜூன் மாதத்தில் நீண்ட நாட்களாக இருந்த எதிரிகளின் தொல்லை நீங்கப் போகிறது. தொழில் வியாபாரத்தில் தெளிவான முடிவெடுப்பீர்கள். இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், கூட்டாளிகளிடம் பேசும்போது நிதானமாக பேசுங்கள். பண விவகாரங்களிலும் கவனம் தேவை. மேலும் வேலை செய்யும் இடத்தில் உங்களது மதிப்பு மரியாதையும் கூறும். தொட்டது துளங்கும் காலமாகவே இந்த ஜூன் மாதம் அமையப் போகிறது. மேலும் இந்த மாதத்தில் வேலையிலும் உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டுவது அவசியம். மனைவி வழி உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டுவது நல்லது. குறிப்பாக இந்த மாதத்தில் வெளியிடங்களில் ஹோட்டல்களில் சாப்பிடும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. மொத்தத்தில் இந்த ஜூன் மாதம் நன்மைகள் அதிகம் நடைபெறப் போகிற மாதமாகவே ரிஷபராசி என்பவர்களுக்கு அமையப் போகிறது. நன்றி.